இப்போ விஜய் மல்லையா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணார் போனார், எல்லாம் எல்லாம் பெரிய பணக்காரராக வந்தார். இப்போ என்ன நொடிஞ்சு போயிட்டாரா? அவர் கம்பெனிலாம் லாஸ் தான், என்ன பண்ண பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அவர், இல்லை அவர் கம்பெனியில் ரொம்ப வறுமையில் இருக்காரா? அவர் எவ்வளோ காசு வச்சுருந்தாரோ அதே காசு தான் அவர் வச்சிருக்காரு, இன்னும் அவர் சம்பாரிச்சு தான் இருக்காரு. சுவாதி கொலை வழக்கா என்ன நடந்துச்சு? நம்மளா சுதந்திர நாட்டில் இருக்கோம், சுவாதி கொலை வழக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அவன் அவன் செத்துட்டான், என்னாச்சு? அவன் தான் கொண்டானா? எவ்வளோ இது இருந்துச்சு, எவ்வளோ குழப்பம் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. விஜய் டிவி யார், ஒரு தமிழரால் தொடங்கப்பட்டது, அது அப்படியே மாறி 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 இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு நமக்கே தெரியல. அது ஏதோ வெளிநாட்டு சேனல் கம்பெனி கையில் இருக்கிறது. பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, 100 நாளைக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாரு சேரை போட்டு. இந்த 100 நாளைக்கு சேரை போட்டு உட்காந்தோடனே அவனுக்கு அரசியல் ஆசை வருது. இப்போ இதெல்லாம் ப்ரீ பிளான்ட்டு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லோரும் நம்ம இந்த ஸ்வைப் பண்ணிட்டு போகிறோம் கரன்சியில். இப்போ அதில் அவன் ஒரு பர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு இப்போ மினிமம் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காசு தூக்குறான். அப்போ என்ன ஆகுது, விர்ச்சுவல் மணிக்கு வாங்க, ஈஸியாக இருக்கும் உலகம், ஈஸியாக இருக்கும் உலகம்னா விர்ச்சுவல் மணிக்கு போகும்போது நீ காசு ஆட்டை போட்டது எனக்கே தெரியலையடா. என் பாக்கெட்டில் வந்து காசு ஆட்டை போட்டால் எனக்கு தெரியும், பிக் பாக்கெட் அடிக்கிற நாய் நீ உள்ள மிஷினுக்குள்ள போய் அடிக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. போச்சுன்னா போச்சு சார், அது எடுத்துருவோம் சார், சார் போச்சுனா போனதாங்க சார் அப்படிங்கிறான். என்ன பேச முடியும்? மோடியை கை காமிச்சா மோடி வந்து வேற ஒருத்தர் கை காமிப்பார், அப்படி அப்படி சுற்றி சுற்றி திருப்பி உங்களை தான் எல்லாரும் கை காப்பாங்க, மக்கள் செஞ்ச தப்புன்றாங்க. கேட்டால் நீ வந்து டெரரிஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவான். நீ இந்தியாவுக்கு எதிராக பேசிட்ட, நீ வந்து உலகத்துக்கு எதிராக பேசிட்ட, எங்களுக்கு எதிராக பேசிட்ட, நீ டெரரிஸ்ட், டெரரிஸ்ட்லாம் பணம் வச்சிருக்க முடியாது, உன் பேங்க் அக்கௌண்ட் சீஸ் போ அப்படின்ட்டா சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நிறைய விஷயம் வந்து பாரிஸ் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்கர் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அப்படின்னா என்ன, இலுமினாட்டிஸ்னால் என்னங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் எலாபரேட்டாக நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காரு. வணக்கம் சார். 3வது உலகப்போர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுக்கு முன்னாடி 2 உலகப்போர் நடந்திருக்கு, இது அவங்களால தான் நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதாவது முதல் உலகப்போர் 2வது உலகப்போர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். 1வது உலகப்போர் தான் அவங்க இன்டென்ட், அவங்க பிளான் பண்ணி உருவாக்கப்பட்டது. அது எதுக்கு அவங்க உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1வது உலகப்போர் வரும்போது உலகம் முழுக்க மன்னராட்சி இருந்துச்சு. டர்க்கி கிங்கு, டர்க்கி இதெல்லாம் அரசராட்சி, ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் அரசராட்சி மன்னராட்சி. இந்த மன்னராட்சி வந்து இலுமினாட்டிகளுக்கு லாக்கிப்படாது. ஏன் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவன் மன்னன், என்ன இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, ஏன்னா அவன் அந்த மக்களை சார்ந்தவனாக இருப்பான். நம்ம நாட்டு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் தான் ஒரு குவஸ்டினபிள். இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ மோடியை கை காமிச்சிட முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுதான் மோடி வந்தாரு, மோடியை கை காமிச்சா மோடி வந்து வேற ஒருத்தர் கை காமிப்பார், அப்படி அப்படி சுற்றி சுற்றி திருப்பி உங்களை தான் எல்லோரும் கை காப்பாங்க, மக்கள் செஞ்ச தப்புன்றாங்க. ஆனால் மன்னராட்சியில் அப்படி கிடையாது. மக்கள்னா இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மக்கள் மன்னர் மேலே தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ மன்னராட்சி வந்து மன்னர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா அவங்களோட ஆட்சியதிகாரம் போயிடுச்சுன்னா அந்த அதை பயன்படுத்தி வேறவனா அது மக்கள்கிட்ட அவங்க பேர் கெட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வேற ஆள் மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த மன்னராட்சி முறை வந்து ஸ்டேபிள் இல்லாதது. இலுமினாட்டிகள் ஒரு மன்னனை டேக் ஓவர் பண்ணாலும் அவன் போயிட்டு அடுத்த ஒருத்தன் வரும்பொழுது அவனை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், புரியுதுங்களா? அவனை புரிய வைக்கிறதுக்கு, அவனுக்கு இப்போ சலுகைகள் செஞ்சு செய்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அவங்களுக்கு மன்னராட்சி பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ இந்த மன்னராட்சி முறையை ஒழிப்பதற்காகத்தான் 1வது உலகப்போர் வந்துச்சு. 1வது உலகப்போரில் உலகம் முழுக்க இருக்க எல்லா மன்னராட்சியும் ஒழிச்சாங்க. யாரெல்லாம் மன்னராட்சி ஆதரிச்சாங்களோ அவங்களாம் ஒரு பக்கம், யாரெல்லாம் மன்னராட்சிக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களாம் ஒரு பக்கமாக நின்னாங்க, புரியுதுங்களா? பிரிட்டன், அமெரிக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிது, மன்னராட்சியில் இருந்த நாடுகள்லாம் ஒரு பக்கம் நிற்கிது. இதுதான் வந்து 1வது உலகப்போருக்கான காரணம். மன்னராட்சியை ஃபுல்லாக ஒழிச்சு அங்கே ஜனநாயகம்ங்கிற பேரில் ஒரு டெமோக்ரஸி லொட்டு லோஸ்க்குன்னு சொல்லி கொண்டு வந்து கம்யூனிசம் அது இதெல்லாம் நிறையா பேசி மக்களை குழப்பி விட்டாங்க. குழப்பி இதெல்லாம் ஓட்டு அரசியல் தான், எல்லாமே வந்து மக்கள் ஜனநாயக முறையில் இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்ததோடு முடிஞ்சுது. ஆனால் அந்த மாதிரி கொண்டு வந்த ஆட்சியிலையும் ஹிட்லர்னு ஒரு ஆள் உருவாகிறார். ஹிட்லர்னு ஒரு ஆள் இந்த நம்ம ஜெர்மானியர்கள் எப்படி தோக்கப்பட்டாங்கிறத அந்த இனம் சார்ந்த அரசியல் எடுத்து பேசி அங்கே ஒரு இனவாத அரசியலை முன்னெடுத்து மக்கள் எல்லாம் வந்துட்டு, ஆமாம் ஹிட்லர் சொல்கிறது சரிதானே, ஜூயிஸ் பேங்கர்ஸோடைய கரப்ஷனால தானே இவ்வளோ நம்ம நாடு அழிஞ்சு போச்சு, நம்ம திருப்பி மேலே வரணும், ஜூஸ்க்கு எதிராக நம்ம பிரச்சனை பண்ணணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னு ஹிட்லருடைய கருத்துக்களை எழுந்திட்டு ஏங்கல்ஸ் இவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு பேச வராங்க. இப்படி பேச வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஹிட்லர் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு வராரு. ஹிட்லர் டிக்டேட்டர்ஷிப்புக்கு வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, யூதர்களுக்கு எதிரான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இலுமினாட்டி அது யூதர்களுக்கு எதிரான இந்த சென்ஸ் வந்து, அப்போ யூதர்கள் தான் வந்து இலுமினாட்டிகளுடைய ஒரு கையாட்கள், அவங்க தான் இலுமினாட்டிகளுடைய எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அது ஒரு அவங்களுக்கு பிடித்த ஒரு இனம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வணிக கும்பலுக்கு ஒரு பிடித்த ஒரு இனம், அந்த யூதர்களை பயன்படுத்திக்குவாங்க. நிறைய பேர் இலுமினாட்டிகளே யூதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இலுமினாட்டிகளே யூதர்கள் கிடையாது. இலுமினாட்டிகளுடைய ஆரிஜின், அதாவது அந்த பிளட் லைன், குறிப்பிட்ட சில பிளட் லைன்ஸ் இலுமினாட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய வணிகர்கள், அவர்களோட ஆரிஜின் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐடியாக்குள்ள வரல நம்ம. ஸோ அவங்க வந்து எந்த இனம்னு சொல்ல முடியாது. அவங்கள வந்து கசேரியன் ஜூஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஹசார் பகுதியிலிருந்து வந்த யூதர்கள்னு அப்படிம்பாங்க.
அதுலேயும் அவங்க வந்து அந்த பகுதிக்கு வந்து தங்கியிருக்கிறாங்களே ஒழிய அதுக்கு மேலே எவிடன்ஸ் நமக்கு தெரியல. அவர்கள் வந்து இந்தியாவிலையும் இருந்திருக்கிறாங்க, புரியுதுங்களா, தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து எகிப்திலையும் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லா ஊர்லேருந்து தங்களுக்கான சிம்பிள்ஸ் கல்ச்சர் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆரிஜின் எதுன்னு நம்மளால சரியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தங்களை இப்போ எங்கே மறைச்சி வச்சிருக்காங்கன்னா, யூதர்களுக்குள்ள ஒரு ஆளாக ஒரு ஒரு அங்கமாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த யூதர்களையும் நம்ம இலுமினாட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஒட்டுமொத்த யூதர்கள் இலுமினாட்டி கிடையாது, அதில் கசாரியன் ஜூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் இலுமினாட்டிகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிட்லருங்கிற ஒரு ஆள் உருவாகும் போது இவர் கரெக்டாக யூதர்களுக்கு எதிராக வராரு. ஏன்னா இவங்க தான் பேங்கர்ஸு, இவங்க தான் வணிகம் செய்கிறாங்க, இவங்க தான் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை முடக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இன்டர்னல் மணி சர்க்குலேஷன் கொண்டு வராரு. நீ என்ன வேணாலும் காசு ஜெர்மன் நாட்டுக்கு வச்சுக்கோ, ஜெர்மன் கரன்சி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நாசி பார்ட்டிக்குள்ள ஒரு கரன்சி. அதாவது இப்போ எனக்கும் இப்போ நாசி பார்ட்டியில் இன்னொருத்தர் ஆள் இருக்காருன்னா அவருக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் டீலில் நான் நாசி பார்ட்டி கரன்சியிலும் போட்டுருவேன். ஸோ இதுக்கும் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை வேர்ல்டு பேங்க்குக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ வேர்ல்டு பேங்க் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மறைமுக பொருளாதாரம் ஒரு இயங்க ஆரம்பிக்குது. அந்த கான்செப்டை அவர் ஹிட்லர் கொண்டு வராரு. அந்த கான்செப்டை கொண்டு வந்தோன்னே பொருளாதாரம் அவர் உள்ளேயே மறங்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி அடையுது. ஹிட்லருடைய பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க பார்க்குறாங்க இது ஹிட்லர் வந்து ஆபத்தானவன், நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த டைமில் தான் யூதர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாரு, கண்டெயின்மெண்ட் கேம்ப்ஸ் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஹிட்லரை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெயின் மோட்டோ, அந்த ஒரு மெயின் மோட்டோக்காக செகண்ட் வேர்ல்டு வாரை உருவாக்குறாங்க ஹிட்லர். ஏன்னா ஹிட்லர் வந்து அதுக்குள்ளே நிறைய நட்பு நாடுகள் இதெல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு, இப்போ சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், இவங்களாம் எல்லாருமே ஹிட்லருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. இப்போ ஹிட்லர் ரொம்ப கெட்டவன், சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரோட தானே இருந்தார். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் யாரு, முத்துராமலிங்க தேவர் யாரு, இப்போ இவங்களாம் ஹிட்லருக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க, புரியுதுங்களா. இப்போ ஹிட்லர் பேசுனா யோ 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 அப்படிமீங்க. ஏன்னா இந்தியா வந்து இங்கே இருக்கிற இந்த இந்த தேசம் வந்து ஹிட்லர் எதிர்க்குது, அவர் ஃபாசிஸ்ட்டு ரேசிஸ்ட்டுங்கும். இந்த ஃபாசிஸ்ட் ரேசிஸ்ட் கூட தானே சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், அவர்கிட்ட போய் தானே இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வராரு, படை உதவிலாம் வாங்குறாரு போகிறாரு. அப்போ புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு நடந்தது என்ன, சுபாஷ் சந்திர போஸ் நடந்தது என்ன, முத்துராமலிங்க தேவர் என்ன யாருக்காக போராடினாரு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முத்துராமலிங்க உண்மையை சொன்னால் இலுமினாட்டியை பற்றி முதல் முதல்ல தமிழ்நாட்டில் பேசுனது முத்துராமலிங்க தேவர் தான். அவர் உலக அரசியலை பற்றி எப்போவோ பேசியிருக்காரு, அவரோட பேச்சுகள் எடுத்து பாருங்கள், அதில் அவர் இந்த மாதிரி மறைமுக அரசியல்கள் எல்லாம் பேசியிருக்காரு. இது அப்போ அப்போருந்தே இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, வெளிப்படையே தெரியல மக்களுக்கு. அடிப்படை புரிதல் நம்ம படிப்பு கல்வியெலாம் அந்த அளவுக்கு குறைவாக இருந்தனால நமக்கு அதை புரிஞ்சுக்கிற இது இல்லை. இப்போ தான் நம்ம ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற அந்த இணையதள காலம் வந்ததில் இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. அப்போ வரலாற்றை மீளாய்வு செய்யணும். அப்போ ஹிட்லருங்கிற ஒரு ஆளை எதிர்ப்பதற்காக, அந்த ஒரு பிம்பத்தை உடைப்பதற்காக தான் இரண்டாம் உலகப் போரையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இரண்டாம் உலகப் போரை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஹிட்லருக்கு ஒரு முடிவு கொடுத்ததுக்கப்புறம் ஜெர்மனியை கூறுபட்டாங்க. ஜெர்மன் நாடு வந்து முன்னேறவே முடியாத மாதிரி ஜெர்மனில் போட்டு வேர்ல்டு பேங்க் சிஸ்டத்தை போட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் ஜெர்மன் வந்து அங்கே கண்ட்ரோல் இருக்குது. ஜெர்மனினால அவங்க கண்ட்ரோல் விட்டு வெளியே வர முடியாது. ஹிட்லருங்கிற ஒரு அடையாளத்தை வந்து தொடர்ச்சியாக உளவியல் ரீதியாக அவன் செஞ்ச எல்லா நல்லதையும் மறைச்சிட்டு, அவன் செஞ்ச தப்பு 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 அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ரொம்ப இது பண்ணி படமாக எடுத்து எடுத்து யூதர்கள் வெளியிட்டு வெளியிட்டு இன்றைக்கி ஹிட்லர் அப்படின்னு நீங்கள் நெட்டில் தட்டினாவோ இல்லை ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாவோ உங்களுக்கு வந்து எல்லாமே எதிராகவும் கெட்டதாகவும் ஹிட்லர்னாவே கெட்டவன் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலை வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறத உருவாக்குறாங்க, புரியுதுங்களா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தங்க நல்லவங்க இருப்பாங்க, ஒருத்தங்க கெட்ட இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தனக்கு யாரெல்லாம் கெட்டவர்களோ அவர்களாம் இந்த உலக மக்களுக்கும் கெட்டவர்களாக சித்தரிச்சிடுறாங்க. இது மாதிரி தான் இப்போ இப்போ நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் இருக்குது. இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் முழுக்க முழுக்க யூதர்களால் அமெரிக்காவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், அதில் முஸ்லீம்ஸே பாதி தான், புரியுதுங்களா. முழுக்க முழுக்க ஆயுத உதவி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தப்பாக ஒரு ஆட்களை உருவாக்கி கொண்டு வர்றாங்க. ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் உண்மையான இஸ்லாமிய இயக்கம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், ஐஎஸ்ஐஎஸ்னா முஸ்லீமு, முஸ்லீம்னா டெரரிஸ்ட்டு, அந்த இது அந்த உளவியலை உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா ஏன் அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை எதிர்க்கிறாங்க, இஸ்லாம் மார்க்கம் வட்டிக்கு கொடுக்கூடாதுங்குது. இஸ்லாம் வந்து வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு கொடுத்தா பாவம். அந்த பேங்க்னாவே வட்டி கொடுக்குறதாங்க, பேங்க்குக்கு என்ன வருமானம், வட்டி கொடுக்குறது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் வந்து பண உதவி செஞ்சு அவன் என்ன சேவையை செய்யறான் கிடையாது. அவன் என்ன பண்றான், உங்களுக்கு கொடுக்குறான் அதுல வட்டிக்கு எடுத்துக்கிறான், பல பேர் கொடுக்குறான். இன்னைக்கு எல்லாரும் என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணோம், போலீஸ் வந்து எல்லாரும் இன்சூரன்ஸ் செக் பண்றான். யாரு பிரைவேட் இன்சூரன்ஸ் தான், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்குறது முக்காவசி பிரைவேட் கம்பெனியோட இன்சூரன்ஸ் தான். அந்த பிரைவேட் கம்பெனி எத்தனை ஆயிரம் வண்டி, எத்தனை ஆயிரம் கோடி வண்டி இந்தியா முழுக்க ஓடுது, எத்தனை ஆயிரம் பேர் இன்சூரன்ஸ் பண்ணுறான், அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் முடியும், அவனுக்கு எல்லாம் லா காசு, அப்படி காசு எடுக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் நம்ம இந்த ஸ்வைப் பண்ணிட்டு போகிறோம் கரன்சியில், இப்போ அதில் அவன் ஒரு பர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு இப்போ மினிமம் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காசு தூக்குறான். அப்போ என்ன ஆகுது, விர்ச்சுவல் மணிக்கு வாங்க ஈஸியாக இருக்கும் உலகம், ஈஸியாக இருக்கும் உலகம்னா விர்ச்சுவல் மணிக்கு போகும்போது நீ காசு ஆட்டை போட்டு எனக்கே தெரியலையடா, என் பாக்கெட்டில் வந்து காசு ஆட்டை போட்டால் எனக்கு தெரியும், பிக் பாக்கெட் அடிக்கிறனா நீ உள்ள மிஷின்களை போய் அடிக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்,
உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, போச்சுன்னா போச்சு சார், அது எடுத்துருவோம் சார், சார் போச்சுன்னா போனதாங்க சார் அப்படிங்கிறான். என்ன பேச முடியும் புரியுதுங்களா? அப்போ விர்ச்சுவல் மணியை கொண்டு வரதே அவன் தான். விர்ச்சுவல் கரன்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் எப்பவுமே நிரந்தர அடிமை. நீங்கள் அவனுக்கு எதிராக எதாவது பேசுறீங்களா? 1000 கோடி வச்சுருப்பீங்க பேங்க்கில், அடுத்த நாள் போய் பார்ப்பீங்க 10 ரூபா இருக்காது. அவனுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா கேட்டால் நீ வந்து டெரரிஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவான். நீ இந்தியாவுக்கு எதிராக பேசிட்ட, நீ வந்து உலகத்துக்கு எதிராக பேசிட்ட, எங்களுக்கு எதிராக பேசிட்ட, நீ டெரரிஸ்ட், டெரரிஸ்ட்லாம் பணம் வச்சிருக்க முடியாது, உன் பேங்க் அக்கௌண்ட் சீஸ் போ அப்படின்ட்டா சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? மக்களுக்கு நல்லா செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா? சரி அரசாங்கம் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, எதிர்க்க தேவையில்லையே. ஊரில் இருக்க அயோக்கிய பேர் கேடுகட்ட பேர் எல்லாருமே அரசாங்கத்தில் இருக்கான். அப்போ அது எதிர்த்து தான் ஆகணும், எதிர்த்தா நீங்கள் பிடிச்சிருவீங்க. அப்புறம் விர்ச்சுவல் மணி வர்றது எவ்வளோ ஆபத்து, தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது அது. இப்போ அதை அது கொண்டு வரதுக்கு தான் ஆதார் கார்டு கொண்டு வரான். நாளைக்கு ஆதார் கார்டும் பேங்க்கையும் எனக்கு சொல்கிறானா இல்லைன்னு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஏர்டெல் வச்சிருக்கீங்க, வோடாஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் மெசேஜ் அனுப்பியிருப்பானே உங்களுக்கு, ஆதார் கார்டை இணைக்க விட்டால் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படும். வந்துச்சா இல்லையா? இணைக்கணும்னு வருதா? கவர்மெண்ட் உங்களுக்கு ஆர்டிஓல நாங்கள் எடுத்தாச்சு, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எடுத்தாச்சு. அப்படி ஒரு இஷ்யூவே கிடையாது. அது சப்மிட் பண்ணோன்னு யாருமே கவர்மெண்ட் ஒரு இது பாஸே பண்ணல. யார் பேசுறா இதை? ஏன் கேட்குறான்? ஏன் பிரைவேட் கேட்குறான் உங்க ஆதாரை? இதுதான் இலுமினாட்டி. நீ கேட்காமே புடுங்குறியா, ஏமாத்துறியா, பொய் சொல்றியா? பொய் சொன்ன இப்போ இவன் மேலே இவன் மக்களை ஏமாத்துறான்ல இந்த கம்பெனிலாம், இவன் மேலே கேஸ் போடலாம்ல. இந்த வீடியோ பார்க்குற எவனாவது கேஸ் போடுங்க, அந்த கம்பெனி மேலே கேஸ் போடுங்க. இந்திய அரசாங்கத்தை ஏமாத்துறான், மக்களை ஏமாத்துறான். கேட்கவே இல்லை அரசாங்கம், எனக்க சொல்லி கட்டாயப்படுத்தல, அது அரசாங்கமே ஒத்துக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சட்டம் இல்லையேன்னு போட்டு அனுப்பிட்டான். அது கேளுங்க, கேட்டு அந்த நாய்களை போட்டு உடைங்க. ஏன்டா ஏமாத்துற? என்னோட பர்சனல் நீ வாங்கி என்ன பண்ண போற? உங்களோட பர்சனல் கைராக எல்லாத்தையும் நீங்க அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க. அவனுக்கு எதிராக ஏதோ செய்றீங்க, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்றீங்க. ஒரு கைராக இமிடேட் பண்ணுறது ஒரு சர்வசாதாரண வேலை. ஒரு கைராக என்ன, சிலிக்கான் இதை போட்டிங்கன்னா அந்த கைராக பிரிண்ட் போட்டு 3D டிசைனர்களை போட்டு எடுத்தீங்கன்னா கைராக வந்துடும். அதை வச்சுட்டு நான் உங்களை கொண்டுறேன், அந்த கைராக வச்சு நான் உங்களை கொண்டுறேன். இப்போ நான் கொலகாரன், புரியுதுங்களா? அந்த கைராக எவனோ யூஸ் பண்ணுற ஒருத்தர் கொண்டாலும் கொலகாரன் அவ்வளோதான். உங்களால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆயுதத்தில் உங்கள் கைராக இருந்துச்சுப்பா, நீ தான் கொண்ட போப்பான்ருவான். என்ன உங்களால் பண்ண முடியும்? புரியுதுங்களா? சுவாதி கொலை வழக்கா என்ன நடந்துச்சு? நம்மள சுதந்திர நாட்டில் இருக்கோம், சுவாதி கொலை வழக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், அவன் அவன் செத்துட்டான். என்னாச்சு? அவன் தான் கொண்டானா? எவ்வளோ இது இருந்துச்சு, எவ்வளோ குழப்பம் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒருத்தன் இப்போ படுத்து நீ ஸ்பைடர்னு ஒரு படம் வருது, அதில் என்ன சொல்கிறான்? சுனாமி, எர்த்குவேக், இதெல்லாம் எவ்வளோ மக்களை குறைக்கிறல, நாங்களும் கொஞ்சம் குறைக்கிறோம். இந்த டைலாக்லாம் தேவையா? ஏன் இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக ஒரு படத்தை எடுக்கிறேன்? ஏன் ஒத்தக்கனை காமிக்கிற படம் ஃபுல்லாக? இதுதான் இங்க பிரச்சனை. அவன் தெளிவாக இருக்கான், அவன் இயக்கம் வந்து சரியாக இருக்குது. இப்ப கமலஹாசன் எடுத்துக்கோங்க. கமலஹாசன் இவ்வளவு நாளா மக்கள்கிட்ட மத்தியில கமலஹாசனுக்கு என்ன பேரு? அவர் அவர் என்ன சொல்லுவாங்க மக்கள்? அவர் வந்து என்ன இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு இது மாதிரி, அவரு இது மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் தான் இருந்துச்சு. நீங்க பொதுவா பாக்கணும், மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நல்ல பேர்லாம் அவர் கிடையாது. பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, 100 நாளைக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாரு சேரை போட்டு. இந்த 100 நாளைக்கு சேரை போட்டு உட்காந்தோடனே அவனுக்கு அரசியல் ஆசை வருது. இப்ப இதெல்லாம் ப்ரீ பிளான்ட்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் பிக் பாஸ் வந்ததுல இருந்து நான் திட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ் வந்ததுலேருந்து நான் திடீர்னு இருக்கேன், அதை பார்க்காதீங்க. அதில் இருந்து ஆப்படிப்பான். ஒரு இலுமினாட்டி ஒரு வேலையை செய்கிறான்னா அதில் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இருக்காது, ஒரு கல்ல பல மாங்காக இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆஸ்பெக்ட்காக அதை செஞ்சான்னு சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பெக்டில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா அவனுக்கு வேற ஒரு லாபம் இருக்கும். அப்படி யோசிச்சு தான் பண்ணுவாங்க. கமலஹாசனை பிக் பாஸில் கொண்டு வரதுக்கு காரணம் இவ்வளோ பெரிய ஆக்டர் எதுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வராருன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். வந்தாரு, வந்தோடனே அரசியல் கருத்து வராரா? அரசியலுக்கு வரேன்ட்டு வராரா? இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் மக்கள் என்ன சொல்கிறாங்க? கமலஹாசன் அறிவாளிப்பா, நல்லது செய்வார்ப்பா, இவ்வளவு நாள் என்னப்பா நல்லது செஞ்சார் அவர் நமக்கு. ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு விட்டு ஓடுறேன்னு அவர் தமிழ்நாட்டில் அவர் படத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, சில்ற விஷயம், அந்த சில்ற விஷயத்துக்கு நான் தமிழ்நாட்டு விட்டு ஓடுறேன்னு அவர். நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாரு? புரியுது? அவர் எப்படி உங்க மக்களுக்கு நல்லது செய்வாரு? ஒரு சின்ன விஷயத்துக்கே விட்டு ஓடுற ஆளு எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு? இப்ப மக்களுக்கு இது புரியணுமா புரிய வேணாமா? இதெல்லாமே நான் ஒரு ஆங்கிள் சொல்லவே முடியாது உங்களுக்கு. நீங்க மணிக்கணக்கா பேசலாம், என்ன லைவே நீங்க போட்டு விட்டுருங்க, மணிக்கணக்காக நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, ஒன்று ரிலேட்டடு. அப்போ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா அடிப்படை நமக்கு மேலே எவனோ ஒருத்தன் உட்காந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். ஆமாம் ஆமாம் ஆமான்ட்டு நமக்கு மேலே ஒருத்தனும் இல்லை, நம்ம எல்லாம் இயல்பாக நடக்கிறோன்னு கண்ணை முடிக்கிட்டே கீழே குனிச்சிட்டே போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சாலும் நடக்கும். சார், இப்போ பத்திரிகை ஊடகமாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து வேறு பேரோட சிஓ அது மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அவங்க வந்து கண்ட்ரோல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், சுயமாக ஒரு கம்பெனி நான் ஆரம்பித்து வருவேன். ஆரம்பித்து வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க.
என் கம்பெனி வளரவிடாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி என் கம்பெனிக்கு ஒரு நஷ்டத்தை உருவாக்கி என்னை வந்து ஒரு கடனாளியாக மாற்றுவாங்க. ஒன்ஸ் நான் கடன் ஆகிட்டேன்னு வைங்க, ஒரு கடன் வாங்குற ஒரு பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறேன் கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு, உடனே அவங்க லோன் கொடுப்பாங்க, லோன் கொடுத்து கடன் ஆயிரும், கடன் அடைக்க முடியாது. ஸோ அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஷேரை விற்று, ஷேரை விற்றுட்டு கடன் அடைச்சிக்கோ. அப்படின்னா ஷேர் யார்கிட்ட வைக்கிறதா வருவாங்க ஒரு 5-8 பேர், அந்த ஷேர் உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் கொடுத்துரு. எத்தனை ஷேர் கொடுப்போம்னா, நான் வந்து ஒரு 49 ஷேர் நான் வச்சுக்கிட்டு ஒரு ஷேர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுட்டு மிச்ச ஷேர்லாம் நான் விற்பேன். ஸோ நான் சிஓவே இருந்துக்குவேன், மிச்ச ஷேர்லாம் போயிடுவாங்க. ஸோ அப்படி விற்பேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என் கூடவே என்னோட இதுலேருந்து எப்படியாவது என்னோட பங்கை வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு யாராவது ஒருத்தனுக்கு ஒரு 5 கொடுத்துருப்போம், அந்த ஷேரை அவங்க வாங்கி அவன் சிஓவாக மாறிடுவான். இது கார்பரேட் டேக் ஓவர். கார்பரேட்ஸு இதை தான் செய்யும். நீங்கள் சுயமாக ஒரு தொழில் தொடங்கி வந்தாலுமே அவங்க அந்த ஷேர் மார்க்கெட்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இப்போ ஷேர் மார்க்கெட் இல்லைன்னு வைங்க, எப்படி அந்த கம்பெனி வளரும், அது நஷ்டமாச்சுன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் விட்டு போயிடுவீங்க. அடுத்து அந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் இருக்கும், அந்த இடத்துல இன்னொரு கம்பெனி வரப்போகுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே ஷேர் மார்க்கெட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்பெனி வரும், அது நஷ்டமாகுது, அது பிரிஞ்சு வேற ஒருத்தன் கண்ட்ரோலுக்கு போயிருது. ஸோ அந்த கம்பெனி நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். இப்போ நீங்கள் உள்ளூர் ப்ராடக்ட்ஸேவே இருக்கட்டும், அந்த ஷேர் மார்க்கெட் கான்செப்டில் அவன் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி தான் எல்லா கம்பெனியும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் இருக்க கார்பரேட்ஸ் வெவ்வேறு ஆட்களால் உருவாக்கப்பட்டிருந்தாங்க கூட, புரியுதுங்களா? ஆப்பிள்லாம் உருவாங்கன்னா அவங்களுக்கும் ஆரம்பத்தில் சம்மந்தம் இருக்காது, ஆனால் ஒன்ஸ் உருவாகி வளர்ந்து பெரிய அளவுக்கு வருதுல்ல, இவங்களே ஃபண்டிங் கொடுப்பானுங்க, கடன் ஆக்குவானுங்க, கடன் அவனால் கட்ட முடியாது, டேக் ஓவர் பண்ணுவானுங்க, அந்த ஆளை போக சொல்லிட்டு இவங்க ஆளை ஒருத்தனை உட்கார வச்சிருவாங்க. புரியுதுங்களா? இதுதான் நடந்துச்சு. அப்போ அவரை போய் ஒதுங்கி உட்காந்துருப்பாரு, அவர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு ஓட உட்கார வச்சிருப்பாங்க. ஆனால் கம்பெனிக்கு அவருக்கு சம்மந்தமே இருக்காது. அவர்னா ஒரு இது வெளியிடுறாங்கன்னா வாங்க போங்க, அவ்வளோதான். அப்போ அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியில் என்ன செய்யணும், என்ன டெவலப்மெண்ட்டு, எப்படி அதை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட, எல்லாமே அவன் கண்ட்ரோல் போயிடும். இப்படி தான் வேர்ல்டு லெவலில் கார்பரேட்ஸ் எல்லாமே அவன் கண்ட்ரோலுக்கு போச்சு. கார்பரேட்ஸ் எல்லாம் அவன் இப்படி தான் கண்ட்ரோலும் பண்ணுறான். இப்போ புதுசாகவே நீங்கள் வளர்ந்து வந்தாலும் கம்பெனிஸை இப்படி தான் டேக் ஓவர் பண்ணுவான். ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிற கான்செப்டை தடை செஞ்சாலே அவனால் ஒரு கம்பெனியை திருடுறதோ தூக்குறதோ முடியாது. கம்பெனி நஷ்டமாச்சா நஷ்டம்தான், அதை அடுத்து வந்து வேறு போவோம். ஆனால் ஷேர் மார்க்கெட் இருக்கிறனால அவன் அழகாக டேக் ஓவர் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் கேட்டீங்க, சிஓக்கள் வந்து இந்தியர்களாக இருக்கிறாங்க, இல்லை வெவ்வேறு ஆட்கள்லாம் இது பண்ணுறாங்க, அவன் வந்து யார் தனக்கு பப்பட்டோ அவங்கள நியமிச்சுக்கோங்க, அதெல்லாமே பப்பட் சிஓ தான். இப்போ அவனுக்கு தேவையான அரசியல்வாதிகளையும் அவன் நியமிக்கும் போது அவனுக்கு ஒரு கார்பரேட்டில் ஒரு ஓனரை நிப்பாட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவனுக்கு தேவையான ஆளை நிப்பாட்டிட்டு போயிடுவான். புரியுதுங்களா? இப்போ விஜய் மல்லையா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணார், போனார், எல்லாம் பெரிய பணக்காரராக வந்தார். இப்போ என்ன நொடிஞ்சு போயிட்டாரா? அவரோட கம்பெனிலாம் லாஸ் தான், என்ன பண்ணணும், பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அவர், இல்லை அவர் கம்பெனியில் ரொம்ப வறுமையில் இருக்காரா? அவர் எவ்வளோ காசு வச்சுருந்தாரோ அதே காசு தான் அவர் வச்சிருக்காரு, இன்னும் அவர் சம்பாரிச்சுதான் இருக்காரு. அவரோட சம்பாத்தியம் வெளிப்படையாக நமக்கு தெரியாது, ஏன்னா மறைமுகமாக வெவ்வேறு ஷேர் ஹோல்டராக இருப்பார், வெவ்வேறு கம்பெனியோட ஓனராக இருப்பார். அவர் ஒவ்வொரு கம்பெனிலையும் அவர் பாதி ஷேர் வச்சிருப்பாரு, அந்த ஷேர் வச்சுட்டு அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். அவரோட ஒரு கம்பெனி தான் முடிஞ்சிருக்கும், ஆனால் மிச்சதெல்லாம் அப்படி தான் இருக்கும். கடன் யார்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிருப்பார், கொடுத்துருப்பார் ஷேர்ஸை. ஸோ அவர் கடன், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் மல்லையா கடன் அடிக்காமல் போயிட்டான் அப்படின்னா அவன் அடைக்கவே மாட்டான், அந்த ஆள் அடைக்கவே மாட்டார், அடைக்க வேண்டிய தேவையில்லை, அதனால தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளை தேடுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு உருவாக்கிட்டு அந்த ஆள் வந்துட்டு தான் போயிட்டுருக்கான். இந்தியாவுக்கு வரதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவனா வராமல் போகிறான், ஜாலியாக போயிட்டு எல்லாம் மீட்டிங்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது, அந்த ஆள் இன்னும் பிடிக்கல அப்படின்னா அது சும்மா நீங்களாம் மறக்கணும். நீங்கள் மறக்கிற வரைக்கும், நீங்கள் மறக்க மாட்டேங்கிறீங்க, விஜய் மல்லையா பேசிகிட்டே இருக்கீங்க, அதனால் நீங்கள் மறக்கிற வரைக்கும் அவங்கள அப்படியே தேட விட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நாடகங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு பெரிய லெவலில் அவன் நாடகம் நடத்தும்போது உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, புரியுங்களா? அதுதான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இப்படி பண்ணுவோம், மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது இது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நடத்துறாங்க ஒழிய. அதே போல் தான் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் மீடியா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே கான்செப்ட் தான். இப்போ என்டர்டைன்மெண்ட் மீடியா நீங்களே உருவாகுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு சேனல் நீங்கள் உருவாகி அடுத்து வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க, பெரிய அளவுக்கு போகிறீங்க. உங்களை என்ன பண்ணுவான், கடன் கொடுப்பான், கடன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இதாக பண்ணு, அது பண்ணு, இது பண்ணிட்டு உங்களை இழுத்து விட்ருவான். நீங்கள் இழுத்து போயிடுவீங்க, பரவாயில்ல சப்போர்ட் வருதுன்ட்டு, உடனே என்ன ஆகும், ஏதாவது நஷ்டமாகும். அப்போ இப்போ நீங்களே ஒரு கம்பெனி நாளைக்கு வளர்ந்து வரீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுப்பான், கடன் கொடுத்து என்ன பண்ணுவான், உங்களை நல்லா வளர வைப்பான், ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆவீங்க, திருப்பி என்ன கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஷேரை வித்துருன்றவாங்க, ஷேர் விற்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் முதலாளி ஆயிடுவான், ஷேரை வாங்கிட்டு மேலே முதலாளியாக வந்துடுவான். அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஃப்ரீயாக இயங்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் போடாத, அந்த நியூஸ் போடு, இதெல்லாம் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி சிம்பிள்ஸை மாற்று, உன்னோட லோகோவை மாற்று, அதை மாற்று, இதை மாற்றுன்னு அந்த கம்பெனி அவன் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இதுதான் கார்பரேட் டேக் ஓவர், இதுதான் வந்து அவன் உலகம் முழுக்க செஞ்சு இன்னைக்கு அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான். புரியுதுங்களா? இது எல்லா இதுலையும் நீங்கள் ஒரு சன் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், மேலே பிடிச்சி போனீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸில் அவங்க இருப்பாங்க. அது எவ்வளோ ஷேரில் இருக்கிறாங்க போகிறாங்கங்கிறது அது அந்த கம்பெனியுடைய சீக்ரெட் அஃபிஷியல் இது, அதெல்லாம் நமக்கு தெரியாது, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க எவ்வளோ ஷேரில் யார் முதலாளியும் நமக்கு தெரியாது. அது தகுந்த மாதிரி அப்படி தான் விஜய் டிவி யார் ஒரு தமிழரால் தொடங்கப்பட்டது, அது அப்படியே மாறி 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 இன்றைக்கி யார் கையில் இருக்குன்னு நமக்கே தெரியல. அது ஏதோ வெளிநாட்டு சேனல் கம்பெனி கையில் இருக்கிறது,
புரியுதுங்களா? அப்படிதான் போயிடும். அப்போ அவங்க அவங்களுக்கு தேவையான சேனல்ஸ், அவங்களுக்கு தேவையான கல்ச்சர், அவங்க என்ன இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பேசி பண்ணிட்டு போவாங்க. சார், இப்போ வந்து உலக அளவில் டெரரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, உங்களோட பார்வையில் அதை பற்றி? இது பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதி அப்படிங்கிற சொல்லாடல் அப்படின்னாவே அது வந்து அது வேற, டெரரிஸ்ட்டுங்கிறது பயங்கரவாதி. ஓகேவா? இதுவே நம்ம நம்ம ஊரில் நிறையா குழப்பி வச்சிருக்காங்க. நம்ம தமிழில் தீவிரவாதினா நானே தீவிரவாதி தான், தீவிரமாக ஒரு கருத்தை பேசணும்னா தீவிரவாதி. புரியுதுங்களா? பயங்கரவாதினா அடுத்தவங்களுக்கு பயங்கரமான வேலைகளை செஞ்சேன்னா அது பயங்கரவாதி, அதான் டெரரிஸ்ட். தீவிரவாதினா ஆக்டிவிஸ்ட் தான், சரிங்களா? ஸோ அதுவே இங்கே ஒரு பெரிய குழப்பம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற பயங்கரவாதிகள் இதை வந்து ரெண்டு தரப்பு இருக்குது. ஒன்று, உண்மையாகவே சைக்கோபேத்ஸாக மாறுறவன் இருக்கான், சைக்கோபேத்தாக மாறி எதுக்கு கொலை பண்ணுறான், ஏன் கொலை பண்ணுறோன்னு தெரியாமல் கொலை பண்ணுறவன் அவன் தான் பயங்கரவாதி. ஒரு ரிலீஜியனுக்காகவோ ஒரு கல் ஒரு கா ஒரு கான்செப்டுக்காகவோ ஒரு இயக்கமாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாங்கள் போராடுறோம் அது பண்ணுறோம் அவங்கெல்லாம் பயங்கரவாதிகள் கிடையாது. அவங்க வந்து மக்களை கொள்றதும் கிடையாது, இதுதான் உண்மை. என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அப்படி அவங்கள பயங்கரவாதியாக விடுதலை போராட்டத்தையும் ஒரு மதத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்த்து போராடுறவங்களையும் ஒரு மாதிரி அந்த மாதிரி அந்த பிம்பத்தை காமிக்கிறாங்க மக்கள்கிட்ட. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூத மீடியாக்கள் என்ன செய்யுதுன்னா, இப்போ அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், எந்த நாடாக இருக்கும், இப்போ சோமாலியாவை எடுத்துக்கோங்க, அந்த நாட்டில் அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பிடுங்கியாச்சு, சுரண்டியாச்சு, அதை இப்போ ஒரு நான் இதாக போயிடுச்சு. இன்றைக்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் அதிகமாகிடுறாங்க. கடல் கொள்ளையங்கன்னு என்ன, யாரெல்லாம் அவங்ககிட்டருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போனானோ அவன் அவன் கப்பல்கள் போகும்போது அவங்க போய் கொள்ளையடிக்கிறாங்க அந்த கப்பல்களை. இதுதான் நடக்குது. இப்போ இது யாரோட தப்பு? இப்போ அவங்களாம் பயங்கரவாதிகள் தான், அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் பயங்கரவாதிகள் தான். ஆனால் அவங்க பயங்கரவாதிகள் கிடையாது, அவங்களாம் மீனவர்கள். இவன் என்ன பண்ணிட்டான், அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிறான், ஃபுல்லாக பெரிய பெரிய வேர்ல்டு லெவலில் போய் மீனை பிடிச்சிட்டு அங்கே மீனே கிடையாது. அடுத்து வேர்ல்டில் இருந்த எல்லா அணுக்கழிவையும் கொண்டு போய் சோமாலியா பக்கத்தில் கொட்டிட்டு வந்துட்டான். ஓகே, அங்கே அணுக்கழிவை கொட்டினோன்னே மீன் அங்கே உற்பத்தியும் கிடையாது, அந்த ஊர் பாலைவனமாக போச்சு, விசக்காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மக்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிச்சு. அவன் வாழ்றதுக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி சரக்கு கப்பல் போதில் சரக்கு கப்பலில் இருந்த உணவுகளையும் சரக்கு கப்பலில் இருந்து பணங்களையும் திருட வேண்டிய கட்டாயத்துக்கு எண்ணெய் இதெல்லாம் திருடி வெளியே வைப்பாங்க பிளாக் மார்க்கெட்டில். அதுதான் அவங்களோட ஒரே வழியாக போயிடுச்சு. ஸோ அந்த வழியாக ஆப்பிரிக்காவை தாண்டி போகக்கூடிய எல்லா கப்பலையும் அவங்க வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை தீர்வுனா என்ன, சோமாலியாவை நீங்கள் காலி பண்ணனால அங்கே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் அது இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வராங்க. அதே போல் ஒரு நாடு அரபு நாடுகளில் இப்போ நீங்கள் வந்து தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இல்லை வந்துட்டு அப்படி இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களையும் போய் ப்ரெஷர் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை சுரண்டிடுறது. இப்போ அவனுக்கு எதிராக இவங்க போராடுறாங்கல்ல, அதை வந்து நம்மகிட்ட எப்படி கேட்பாங்கன்னா இவங்க வந்து கொள்றாங்க இது பண்ணுறாங்க. ஒரு லாஜிக்கோடு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட நான் தீர்த்துப்பேன், நீங்கள் என்கிட்ட இது பண்ணிக்கிங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் என் மக்களையும் நான் போய் குண்டு வச்சுக்கொள்வேனா? என் வீட்டிலேயே நான் குண்டு வச்சுக்கிட்டு உட்காந்தேன், அது எவ்வளோ முட்டாள்தனம். இப்போ இவங்க சொல்கிற டெரரிஸ்ட்லாம் அதானே செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவனுக்கு உனக்கு சண்டையா, ஆனால் இவங்க அவங்க ஊர்லேயே குண்டு வச்சு இது பண்ணி வெடிச்சுக்கிறது. அப்பாவிகளை கொள்றணும்னு அவசியமே அவங்களுக்கு இல்லையா? அதை அப்படி செய்யறதுனால என்ன லாபம் அவங்களுக்கு? அவங்களை எதிர்க்கிறவனை கொள்ளணுங்கிறதான மைண்ட் செட் வரும். அப்பாவிகளை கொள்ளணும் என்ன பண்ண போகிறாங்க, கெட்ட பேர் தான் வரும், அவங்களோட கோரிக்கை கெட்டதாக தானே போகும். இது முடிய யோசிக்காம அந்த அளவுக்கு முட்டாளாக ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு சுற்றி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி நடக்கிற மாதிரி நம்மக்கிட்ட போலியாக சித்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நான் நம்ப ஆரம்பிச்சனால விடுதலை புலிகளை கூட தீவிரவாதிகளாக மாற்றிட்டாங்க, பயங்கரவாதிகளாக காமிச்சிட்டாங்க. விடுதலை புலிகளை ராஜீவ்காந்தியை கொன்னுச்சு என்ன ஆதாரத்தை சொல்கிறீங்க? ஒன்றும் கிடையாது, அதுவே ஒரு கன்ஸ்பிரசி தானே. ராஜீவ்காந்தி பேசியிருக்காரு, விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி கொண்டதாக சொல்லப்படுற அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய சுயமாக சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து சில பேர் இறக்குறாங்க மர்மமான முறையில் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் பதிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு. அப்போ அந்த சிந்தனை அவருக்கு எங்கேயிருந்து வந்திருக்கு, எல்லா ஆளுமையான தலைவர்கள்லாம் சாகிறாங்க, அப்போ இது நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஒரு ஒரு டவுட்டில் பேசியிருக்காரு, வராரு அப்புறம் போட்டு தள்ளுறாங்க, யார் போட்டு தள்ளனா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் மேலே பழி தூக்கி போடணுங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். அது பின்னாடி யார் இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல, இன்னைக்கு வரைக்கும் அது அதனால அதில் கைதானவங்களும் கைதாகி தான் இருக்காங்க, கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது, எத்தனையோ பேர் ஆதாரங்கள்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்கல. புரியுதுங்களா? நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு ஒரு பெரிய ஒரு இல்லுமினாட்டி சதி. புரியுதுங்களா? அப்போ இதை இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம நம்ம பக்கத்தில் நடக்கிறத நம்ம கவனிக்க தவறுறதுனால அவன் இங்கே வந்து சில விஷயங்கள் உருவாக்கிறான். இப்போ வந்து விடுதலை புலிகளை ஒரு தீவிரவாத இயக்கமாகவே தமிழக மக்கள்கிட்டயே பதிவு பண்ணிட்டான், அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக எங்கேயுமே பதிவு பண்ணல, தீவிரவாத இயக்கமாகவே பதிவு பண்ணியாச்சு. இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான இயக்கங்களை வந்து அவங்க தீவிரவாத இயக்கமாக சித்தரித்து அழிச்சிருக்கிறாங்க. சில இயக்கங்களை தீவிரவாத இயக்கமாகவே உருவாக்கியிருக்கிறாங்க, அதுதான் ஐஎஸ்ஐஎஸ். ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத இயக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் உருவாக்குறது, இவங்க ஃபண்டு கொடுத்து. அல்கொய்தாவும் அதே மாதிரி தான்,
அல்கொய்தா வந்து பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் விடுதலை சார்ந்த கருத்து. அல்கொய்தா கூட ரொம்ப பெரிய தீவிரவாத இயக்கமாலாம் இல்லை, அது அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சு. ஆனால் ஐஎஸ்ஐ அப்படி இல்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு. ஐஎஸ்ஐஎஸ் அமெரிக்கா எவன்லாம் எதிர்க்கிறானோ, இஸ்ரேல் எவன்லாம் எதிர்க்கிறானோ, அவன் அவனையெல்லாம் போய் ஐஎஸ்ஐஎஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ ஐஎஸ்ஐஎஸ் வந்து அப்படியே கையால் வேலையை தான் செய்யுது. அல்கொய்தா அப்படி கிடையாது, அல்கொய்தா அவங்க இவங்க உருவாக்குனாங்க, அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. ஒசாமா பின் லாடன்னா கொன்னாங்களா கொல்லலையாங்கிறது கூட நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? அது அது கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபேக்குன்னு சொல்லி ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நிரூபிச்சாச்சு. அதெல்லாம் வந்து இணையதளத்தில் இருக்க நபர்களே நிரூபிச்சிருக்காங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை, பேசிகிட்டு இருக்க ஃபோட்டோவை அப்படியே படுத்து கொஞ்சம் காயங்கள்லாம் உருவாக்கி அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி இதுதான் கொன்னாச்சு. கொன்ன பாடியை வந்து இப்போ ஒருத்தனை கொள்றீங்க, பாடி எங்கே வைக்கணும், என்ன பண்ணுவீங்க? பாடியை வந்து எங்கேயா புதைக்கணும், இல்லை அவன் வந்து இஸ்லாமியர் அப்படின்னா இஸ்லாமியர் முறைப்படி அவனை புதைக்கணும், இல்லை இல்லை நாங்கள் தான் கொண்டோம் அதெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவ முறைப்படி தான் புதைப்போம் அப்படின்னா கிறிஸ்தவ முறைப்படி ஏதாவது கஃபனில் போட்டு நீ வைக்கணும், இல்லை அப்படிலாம் இல்லை, ஃபியூச்சரில் இவனை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு தேவை, இந்த பாடி நமக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு பிணையறையில் போய் வைக்கணும் பாதுகாத்து. நீ ஒரு கொலை பண்ணியிருக்கேன்னா அந்த கொலைக்கு ஆதாரம் வேணும், அதனால பிணையறையில் தான் விற்பாங்க. ஏன் இப்போ ஒசாமா பின் லாடன் பாடியே கிடைக்கல, பாடி என்ன பண்ணாங்க, கடலில் தூக்கி போட்டுட்டாங்க. எந்த ஊர் மரபு அது கடலில் தூக்கி போடுறது? கடலில் தூக்கி போட்டாங்க ஒசாமா பின் லாடன், ஏன்னா நீங்கள் போய் தேடக்கூடாது, அந்த பாடியை வச்சு ரிசர்ச் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பாடியே இல்லை, கொன்னாங்களா கொல்லையா நமக்கே தெரியாது, எப்பவும் கூட அவன் செத்துருக்கலாம். ரெண்டாவது ஒசாமா பின் லாடன் நம்ம கிட்ட பேசின வீடியோஸ்ல ரெண்டு மூணு பேர் பேசியிருக்கானுங்க, ஒரு ஆள் கிடையாது. அவங்க ஃபேஷியல் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேரை போட்டு மூக்கோட அளவு மாறி இருக்கு, வாயோட அளவு மாறி இருக்குங்கிறான், அப்படின்னு என்ன மேக்கப் பண்ணி பேச வச்சிருக்கானுங்க, புரியுதுங்களா? அவன் பேசின வீடியோஸ்னு வருது இல்ல, அதெல்லாம் மேக்கப் பண்ணி பேச வச்சிருக்காங்க, அதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க இணையதளத்துல. அவன் வீடியோவை இது அவனே உங்க கண்மடியே காமிக்கிறான், இதுல பேசுற அவனோட மூக்கோட லெவல் என்ன, அவனும் பேசுறோட மூக்கோட ஷேப் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு, பல்லு வரிசை மாறி இருக்கு, எப்படி அவன் வந்து ஒரே ஆளா இருக்க முடியும்? அப்ப அது ஃபேக்கு, ஃபேக் வீடியோஸ் ஃபேக் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட ஒசாமா பின் லாடன் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க, சரிங்களா? ரெண்டாவது நீங்க கேட்ட அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு இடிப்பு, இலுமினாட்டிகள் வெளியில வெளிப்படையா மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். அது வரைக்கும் அவங்கள பிடிக்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் சாலிட் எவிடன்ஸ் கிடையாது, எந்த ஒரு கவர்டு ஆப்ரேஷனும் அந்த அளவுக்கு வெளிப்படையா மாட்டிக்கல, எல்லாமே அவங்க மறைமுகம் அப்படி இப்படி செஞ்சு முடிச்சாங்க. ஆனா அந்த 9/11 சம்பவம்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இடிச்சாங்க பாருங்க, அங்கதான் பெரிய அளவுக்கு தப்பு பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள வெடிகுண்டுகள் வச்சு தான் அடிச்சாங்க. ஒரு அது ஒரு ஸ்டீலால கட்டப்பட்ட ஒரு பில்டிங், அது ஃபுல் ஸ்டீல் ஃப்ரேம், அவுட்டர் ஸ்டீல் ஃப்ரேம். அது அந்த ஸ்டீல் ஃப்ரேம்ல ஒரு அலுமினியம் ஃபாயிலால செய்யப்படுற விமானம், ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கு நீங்க மோதுனீங்கன்னா அலுமினியம் உடையுமா ஸ்டீல் உடையுமா? அலுமினியம் ஃபாயில்ல உருவாக்கின ஒரு விமானம், அதுல ஜெட் ஃபியூல் இருக்கு, ஜெட் ஃபியூலோட பேர்னிங் டெம்பரேச்சர் அவனே சொல்றான் 1800 டிகிரி செல்சியஸ், ஸ்டீலோட மெல்டிங் டெம்பரேச்சர் சொல்றான் 2700 டிகிரி செல்சியஸ். 1800 டிகிரி தான் எரியக்கூடிய ஒரு பெட்ரோல், எப்படி 2700 டிகிரி செல்சியஸ்ல இருக்க ஒரு மெட்டல் உருக்க முடியும்? உருக்க முடியாது. ஸோ அது முழு வீச்சில் எரிஞ்சிருந்தாலுமே அதனால உருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ வெடிச்சிருந்தாலுமே அது பேசிக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு மேல ஏதாவது ஒரு பொருளை போய் இடிக்கிறீங்க, என்ன ஆகும்? மேல முறிஞ்சு விழுகணும். மரம் அப்படியே தட தட தடத்தரனு விழுந்துச்சுன்னா எப்படி விழுகும்? அப்படி விழுகுமா? ஏதாவது சாத்தியம் இருக்கா? இல்ல மரம் சாஞ்சுதுன்னா இது இருக்காமா? மேல ஒரு ப்ரெஷர் விழுகுது, மரம் சாஞ்சுது, இது ஒரு பேசிக் பிசிக்கு. அது இல்லங்க, இடிச்சுது, இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே எரிஞ்சு நிக்குது, அது எரிஞ்சு அது அணைஞ்சிருச்சு, அந்த பில்டிங்ல நெருப்பு எரிஞ்சு அணைஞ்சு போக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவன் பில்டிங் தட 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 நிக்கல, தட 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 தடன்னு போயிருது, ஃபுல்லா சாயல போல ஒன்றும் இல்லை, இறங்கிடுது. பார்த்தாங்க ஆர்கிடெக்ட் எல்லாம் பார்த்து இன்ஜினியர் எல்லாம் பார்த்தாங்க, இது பச்சையா ஏமாத்துறாங்க, இது டெர்மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாம்ஸ், பில்டிங்கோடைய சென்டர்ல இருந்து பாம்ஸ், பேஸ்மெண்ட்லேயும் பாம்ஸ், சென்டர்ல இருந்து பாம்ஸ், இந்த நம்ம இந்த ஸ்பைடர் படத்துல பில்டிங் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி டெர்மைட்ஸை யூஸ் பண்ணி ஃபுல் லெவலில் வச்சு வெடிக்க வச்சாதான் முடியும். அதுக்கு அந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணுறான், வெடிச்சு ஒவ்வொரு ஃப்ளோர் இடியறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோருக்கு உள்ளேருந்து புகை வருது வெளியில், அப்போனா உள்ள பாம் டைமிங்கில் வெடிக்குதுன்னு அர்த்தம், தெளிவாக இருக்குது வீடியோலேயே, அதான் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டாவது ரெண்டு பில்டிங்கில் ரெண்டு ஃப்ளைட் அடிச்சுது, ஃப்ளைட்டில் கருப்பு பட்டின்னு சொல்லுவாங்க பிளாக் பாக்ஸ், அந்த பிளாக் பாக்ஸ் அந்த ஃப்ளைட்டில் பேசினது போனது அந்த ஃப்ளைட்டோட கடைசி டிரான்ஸ்மிஷன் அந்த ஃப்ளைட்டோட கடைசி லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ்க்கு நமக்கு கிடைக்கல, அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கல, ஆனா அதை ஓட்டிட்டு போன பாஸ்போர்ட் கிடைக்குது, காகித பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. அந்த பிளாக் பாக்ஸ் எரிஞ்சிருச்சு, அந்த பிளாக் பாக்ஸ் எரியாது, அது எரியக்கூடாது, விபத்துக்குள்ளானா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு ஜிங்க் இதுல போட்டு செஞ்சிருப்பாங்க. அது அவ்வளவு ஹெவியான ஒரு விஷயம், அது உடையவே உடையாது, எளியவே எரியாது, எவ்வளவு பெரிய விபத்தா இருந்தாலும் அது அப்படியே கிடக்கும், அதுக்குள்ள இருக்கிற டிவைஸ்ல இருந்து நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது கிடைக்கலையா? ஆனா என்ன நடந்திருக்கு, இவங்க பாஸ்போர்ட் கிடைச்சிருக்குது, அதுவும் அது வந்து லோக்கல் இது, அவன் வெளிநாட்டுல இருந்து வர பேசஞ்சர் விமானம் கிடையாது, அது லோக்கல் விமானத்துக்கு அவன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கான், இன்னும் அதாவது உள்ள சொல்லிக்கிற டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு
டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு அவன் பாஸ்போர்ட் மறக்காம எடுத்துட்டு போயிருக்கான் அவர் இழிச்சுவாங்க அப்படி சொல்றாங்க. அவன் ஓட்டிட்டு போனானா ஹைஜாக் பண்ணாங்களாம். ரெண்டாவது அந்த விமானம் வந்து போயின் எத்தனையோ ஒரு விமானம்னு சொன்னாங்க, ஆனா அது வீடியோல காமிக்கிறது அந்த விமானமே கிடையாது, அது ராணுவ விமானம். கீழ இருந்து போட்டோஜில காமிக்கிறா ராணுவ விமானம்ங்கிறான். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டாங்க. அப்போ மாட்டிக்கிச்சு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து இடிச்சது போலி அப்படின்னு சொல்லி மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது அப்படின்னா இல்ல இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த எப்படி இடிச்சாங்க படம் எடுத்து அது இன்னும் மக்களை கொஞ்சம் குழப்பறது இப்படிதான் பண்றானுங்க இப்படிங்களா. அப்ப இது ஏன் இடிச்சாங்க அப்படின்னா அது அது அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று அந்த சென்டரை வந்து இடிக்கணுங்கிறது அவங்களுக்கு முன்னாடி பிளான், ஏன்னா அது ஒரு பழைய பில்டிங், அது ரொம்ப வருஷமாவே இருக்குது அந்த பில்டிங், அதை இடிக்கணுங்கிறது அவங்க பிளான். அதை முன்னாடியே அவங்க நிறைய காட்ரூன்ல நொட்டுல ஸ்கூல் எல்லாம் போட்டுட்டாங்க, இடிக்க போறோம்னு தெளிவாக தெரிஞ்சு அது விமானத்தை வச்சு அடிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இது இடிச்சதுனால அவங்க அடைந்த ஒரு பயன் என்னன்னா, ஒன்று அது அந்த பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி காசு எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் இவங்க கைக்கு மாறி இருக்கு. அப்ப அது இடிச்சோடனே அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இவங்களே காசு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுவும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட், பணம் எடுத்தது. ரெண்டாவது, இது இடிச்சதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போராளி இயக்கங்கள், அல்கைதா போட்டுச்சுன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா போராளி இயக்கங்களையும் டெரரிஸ்டா அறிவிச்சான் அமெரிக்கா. யாரெல்லாம் ஆயுதம் தூக்கி போராடுறாங்களோ, அது உலகம் முழுக்க இருந்துச்சு போராட்ட இயக்கங்கள் இருந்துச்சு, யாரெல்லாம் ஆயுதம் தூக்கி போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த பிம்பத்தை பரப்பி நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம் ஈழத்துல இருக்க விடுதலை புலிகளையும் அப்படிதான் அவங்க அந்த காலகட்டத்தில் தான் டெரரிஸ்ட்னு அறிவிச்சது. அதுக்கு முன்னாடி அவங்க டெரரிஸ்ட் கிடையாது, அவங்கள டெரரிஸ்ட்னு சொல்லி இது பண்ணது வந்து அந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் தான் உலகத்தில் இருக்க எல்லா ஆர்முடு ரிபலியன்ஸுக்கு எதிராகவும் இவங்க பிரச்சனை பண்ணி, இன்னைக்கு ஆர்முடு ரிபலியன்ஸே ஒருத்தனும் இல்லை. யாருன்னா கொரில்லா தாக்குதலில் உள்ள காட்டு வர ஒரு மிலிட்ரி பேஸ்டு ஃபார்ம் பண்ணி யாரும் கிடையாது. கொரில்லா தாக்குதல் பண்ணிக்கிட்டு அங்கங்கே இந்தோனேஷியாவில் பப்புனிகுனியில் பழங்குடி மக்கள் அவங்கள கொண்டுட்ருக்காங்க, அங்கே அவன் சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ ஒரு ஆர்முடு ரிபலியன் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு, இது ஒன்று தான் நடக்குது. சார், இப்போ வந்து பேங்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நிறுவனம் தான் பணம் அச்சடித்து தராங்க. ஸோ வந்து இது வந்து இதுக்கும் பின்னாடி வந்து இலுமினாட்டிஸ் இருக்காங்களா? ஸோ இல்லை தனியாக அவங்க தான் ப்ரைவேட் தான் இதை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, பணம் எல்லா நாட்டுக்குமே அவங்க தான் அடிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ரைவேட்டாக பண்ணுறாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து இலுமினாட்டிஸ் இருக்காங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறோம், வேர்ல்டு பேங்க்குங்கிறது வந்து ஒரு ஒரு பிம்பம், பிம்பம் தான் அது. அது அப்படி ஒரு வேர்ல்டு பேங்க்குங்கிறது கிடையாது, பல பேங்க்குகளுடைய ஒரு கூட்டு கலவை தான் இந்த வேர்ல்டு பேங்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது உலகம் முழுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபெடரல் ரிசர்வ் எடுத்துக்கலாம், வேர்ல்டே ஒரு மிக முக்கியமான ஃபெடரல் ரிசர்வ். ஃபெடரல் ரிசர்வ்ங்கிறது வந்து பக்கா ப்ரைவேட் பேங்க்கு, ஆனால் அந்த ஃபெடரல் ரிசர்வ் தான் அமெரிக்கன் டாலர் அடிக்குது. அது அது முழுக்க முழுக்க ப்ரைவேட், அது கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பேர் தான் ஃபெடரல் ரிசர்வ்னு வச்சுருக்கானுங்க கவர்மெண்ட் மாதிரி இருக்கணுங்கிறக்காக. ஆனால் அதுதான் வந்து அமெரிக்காவுடைய டாலரை அச்சிடுது. இப்போ நம்ம இந்திய கரன்சியை ஏன் டாலர் மதிப்புக்கு கொண்டு வரோம், இந்திய கரன்சியோட வேல்யூவை ஏன் டாலரோட ஒப்பிடுறோம்? உலகம் முழுக்க அவன் டாலரை வந்து மையப்படுத்திட்டான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதார இது எல்லாமே இந்தியன் ரூபாயில் நடக்கலை, எல்லாமே டாலரில் தான் நடக்குது. ஸோ நம்ம கரன்சி வந்து டாலர் மதிப்புக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமே தீர்மானிக்கப்படுது. அதுதான் நியூஸில் காமிப்பான், டாலர் மதிப்புக்கு 61 ரூபாயாக உயர்ந்தது, இறங்கிச்சு, மேலே ஏறிச்சு போச்சு. அப்போ நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய டாலர், அந்த டாலரை அடிக்கக்கூடியது ஒரு பிரைவேட் வங்கி. இப்போ இதுலயே உங்களுக்கு புரியலையா இங்க ஒரு ஒரு மாயை இருக்குன்ட்டு? என்னதான் பேங்கிங் படிச்சவன் என்ன பேங்க்னா ஒழுங்கா தெளிவாவே சொல்ல மாட்டான். ஒரு இதுதான் இப்படிதான் அப்படித்தான் எவனுமே இன்னைக்கு வரைக்கும் பேசி கேட்டிருக்கீங்களா? இப்போ ஜிஎஸ்டி வந்தப்ப கூட இவங்க என்ன சொன்னாங்க, வரி வந்துச்சுன்னா நாட்டுடைய பொருளாதாரத்தில் நம்மளோட பொருட்களோட விலைகள்லாம் குறையும், இப்படிதான் எல்லா பேங்க்ல இருந்து பேசணும்னு பேசினானா இல்லையா? நீங்க நியூஸ் படுத்துனீங்கன்னா பேங்க் சார்பாக இல்ல பொருளாதார மேதைகளாக வந்து பேசின அத்தனை பேரும் பொருள்களோட விலை குறையும்னா ஒரு பொருளை காமிங்க நீங்க விலை குறைஞ்சு. நான் ஒரு 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 கடையில போய் வாங்குறேன், எல்லா பொருளும் ஒரு 1 ரூபாய் ஏறி இருக்கு, 2 ரூபாய் ஏறி இருக்கு, எல்லா பொருளும் விலை ஏறிதான் இருக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருள் குறைஞ்சிருக்குன்னு ஒரு பொருளும் எனக்கு காமிக்கல. எல்லா பொருளும், இட்லியா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், எல்லா கடையிலயும் ஏத்திட்டான் எல்லாத்துலயும், புரியுதுங்களா? எல்லா ஹோட்டலையும் ஏத்திட்டானுங்க. இப்போ பேக் பண்ணி வைக்க வாங்குறது அதுலயும் ஏத்திட்டானுங்க. எங்க போய் வாங்கினா டாக்ஸ் இல்லையா? நான் விவசாயத்தை நானே போய் அறுத்து சாப்பிட்டா தான் டாக்ஸ் இல்லையா? அப்படி இதுதான் ஜிஎஸ்டி. அப்ப ஆனா வந்து பேசின வேலை என்ன பேசினா, பொய் தானே பேசியிருக்கான். பொய் தான் பேசியிருக்கானா, அவன் எல்லாம் இறங்கணும் செருப்புகள் அடிச்சிருக்கணும், அடிச்சிருக்கூடாது மக்கள். ஏன்டா நாயே டிவியில வந்து பொய் சொல்றேன் அடிச்சிருக்கணும்ல, ஏன் அதை செய்யல நம்ம? ஏன்னா நமக்கு தெரியாது பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பேங்க்னா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுக்கல. அது தனியாக படிக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் அவனை என்னென்னமோ போட்டு குழப்பி கொண்டு வந்துடுறானுங்க. பேங்க்கில் ஒருத்தனை, இப்போ இந்திய அரசாங்கத்துடைய இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கில் ஒருத்தன் வேலை செய்யணும்னா அவனை தேர்ந்தெடுக்கிறது எங்கே போய் தேர்வு எழுதுறான், எங்கே போய் தேர்ந்தெடுக்கப்படுறான்? வெளிநாட்டிலேருந்து அவன் வரான். நீங்கள் பாருங்கள், எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க,
எல்லா பேங்க் ரிசர்வ் பேங்க்ல தேர்ந்தெடுக்கப்படுற எம்ப்ளாயியா இருக்கவன் வெளிநாட்டுல இருந்து வருவான். ஏன் வெளிநாட்டுல இருந்து வர நீ? அப்ப யாரும் ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க? ரிசர்வ் பேங்க் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது? ரிசர்வ் பேங்க் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கத்துல ரிசர்வ் பேங்க் என்பது இந்திய அரசாங்கத்துடைய பேங்கா இல்ல அது பிரைவேட் பேங்கா? ஒரு பெரிய கேள்வி இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. அது கேஸ் கீஸ் போட்டு நடத்தினாதான் தெரியும் போல. சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, அது பிரைவேட் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா தெரியல. ஏன்னா அதோட ஓனர்ஷிப் யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியல நமக்கு. ஓனர்ஷிப் பிரைவேட்டா இருந்துச்சு, ராச்சில்ட்கிட்டே இருந்துச்சு. ரிசர்வ் பேங்கோட ஓனர்ஷிப்பு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில இருந்து ராச்சில்ட் கண்ட்ரோல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து இந்திரா காந்தி பீரியட்ல தேசியமயமாக்க சட்டத்தின் மூலியமாக இந்த பேங்கை வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க. நேஷனலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்ம நாட்டுடையது ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல இருந்த பேங்க் சரி இந்தியால இருந்த பேங்க் சரி எல்லாமே வந்து இந்தியாக்குள்ள போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அது அதோட நிர்வாகம் என்பது இன்னைக்கு வரைக்கும் தனியா தான் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியல. எந்த வித லா கான்ஸ்டியூஷனும் அதை வந்து அது ஒரு க்வெஸ்டின் பண்ற மாதிரி கிடையாது. பணம் நமக்கு அடிச்சு கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் எதை பேஸ் பண்ணி அடிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு தங்கத்தை பேஸ் பண்ணி அடிக்கிறோங்கிறாங்க. இவ்வளோ காசுகள் புதுசாக அடிக்கிறீங்களே, இவ்வளோ கள்ள நோட்டுகள் நம்ம நாட்டில் பதுங்குதே, காசு தங்கம் பெருகாது. தங்கம் வந்து ரொம்ப பெருகாது. ஏன்னா யாரும் கொண்டு வந்து தங்கத்தை இங்கே குமிக்கிறது கிடையாது. இங்கே இருந்தால் தங்கம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு அதிகமாக தான் உண்மை. ஆனால் தங்கத்துடைய தங்கம் இருக்கிற அளவுக்கு தான் நீங்கள் பணம் அடிக்கணும். ஆனால் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அடிக்கிறீங்களா தெரியல. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு அது வெளி அதாங்க ஒளிவு மறைவில்லாமல் ஆட்சி நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. அது விளக்கமாக சொல்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பயிலாக இருக்காங்க, வந்து டிவியில் பேசுகிறவங்க எல்லாம் பொய்யே சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி வச்சு நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டியில் எல்லா பொருளும் விலையேறி இருக்கு, ஆனால் வந்து பேசுகிற கபோதி விலை கம்மியாக இருக்கு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் உண்மைன்னு சொல்லுவீங்க? அப்போ இவன் வந்து நான் கவர்மெண்ட் பேங்க் தான்மா பணம் அடிக்குது. ஆமாம், பணம் வந்து நாங்கள் தான் அடிக்கிறோம், நாங்கள் தான் இது பண்ணுறோம், அப்படி தான் பண்ணுறோம், இப்படி தான் பண்ணுறோங்கிறான். ஆனால் பணத்தை அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க வெளியில், பணம் வந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு தான் அரசியல்வாதிகள் வந்து நீங்க எப்படி பாக்கணும்னா அவங்களுக்கு என்ன தகுதின்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுத்து போறீங்க. அவங்க இதெல்லாம் பேசவே இல்லை. எந்த அரசியல்வாதியும் இதெல்லாம் பேசிருக்கானா? பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மக்களே அப்படின்னு அவனும் பேசல. அவன் வாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு அவன் வாட்டு மேல வந்துடுறான், அதுக்கப்புறம் அவனையும் அவன்கிட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடறாங்க. இதுதான் நடக்குது இங்க ஒவ்வொரு காலமும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேங்கை பற்றி இந்தியாக்குள்ள ஒரு குழப்ப நிலை இருக்கு. கண்டிப்பா பேங்க் வந்து ஒரு வெளிப்படை தன்மையோட இயங்கல. அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்றான், டெப்ட்டுங்கிற கான்செப்ட் கொண்டுறான். அவன் தங்கம் எதுவும் வெள்ளி எதுவுமே அவன் பேக்கில் வைக்கல. அவன் மணி வந்து டெப்ட். எப்படின்னா இப்போ நீங்க 1000 கோடி எனக்கு வேணும்னு கேட்குறீங்க கடன், நீங்கள் ஒரு கார்பரேட்டு உங்களுக்கு 1000 கோடி அடிச்சு கையில் கொடுத்துருவான் போ, அவ்வளோதான். அந்த 1000 கோடிக்கு நீங்கள் கடன் வாங்கிருக்கீங்க அதுக்கிட்ட, அவ்வளோதான். இது மட்டும்தான் பேக்டே உங்களுக்குள்ள. நீங்க கடனை கேட்ட உடனே அவன் உங்களுக்கு காசு அடிச்சு கையில் கொடுத்துருவான், அதுக்கு மேலே அடிக்க மாட்டான். கடன் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கும்போது கையில் காசு தருவான். அந்த காசு அப்போதான் மரத்துலேருந்து எடுத்து அப்படியே பேப்பர் பிரிண்ட்டு வெறும் பேப்பர். ஆனால் கடனாக வெளியில் வரும்போது அது டெப்ட்டு நீங்கள் ஓவ் பண்ணணும், அவனுக்கு கொடுக்கணும் திருப்பி அப்படிங்கிற மாதிரி அதில் வரும், அந்த காசு வரும். இதுதான் அமெரிக்கா உடையது. அவன் தங்கத்தை வைக்கல, வெள்ளியை வைக்கல, பெட்ரோலையும் வைக்கல. சில நாடுகள் வந்து பெட்ரோலை வச்சிருக்கு, பெட்ரோலை தாங்கிட்டு எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பொருளாதாரம் பணம் இருக்கும். இந்தியா வந்து தங்கத்தை வச்சிருந்துச்சு ஆனால் இப்போ எதை வச்சிருக்குன்னு நமக்கே தெரில. தங்கம் இல்லை ஆனால் பணம் அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அப்போ ஏமாத்துறாங்க, பேங்க் ஏமாத்துது, ரிசர்வ் பேங்க் ஏமாத்துது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன, ஒரு உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 கண்டெய்னர் லாரி மாட்டுச்சு தேர்தல் காலகட்டத்தில். அதில் 1000 கோடி மதிப்புள்ள பணம் போச்சு. யாருன்னு தெரியாமல் போலீஸ் உள்நாட்டு போலீஸ் அதை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அது எப்படியோ மீடியாவுக்கு கசிஞ்சு மீடியாக்காரன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லிட்டான். திடீர்னு வந்து ரிசர்வ் பேங்க் நாங்கள் தான் வச்சு அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிச்சு. இப்போ அது என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு புரியல. ஏதாவது கேள்வி கேட்டமா என்ன நடந்துச்சுங்க அங்கே? ரிசர்வ் பேங்க் நீ அனுப்புறீன்னா நீ உனக்கு எதுக்கு உனக்கு போய் போலீஸ் சீஸ் பண்ணி பிடிக்குது உங்க வண்டியை? ஏன் திருட்டுத்தனமா நீ காசை போய் எங்கே அனுப்புற? நீயே போலீஸ்லாம் போட்டு தானே அனுப்பிருப்ப, ரிசர்வ் பேங்க் போய் அனுப்புனீன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் நீ. நீ ஏன் காசு திருப்பி தான் நைட் நைட் அனுப்புற? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் உன பிடிக்குதுங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் தான் பிடிக்குது. என்ன நடக்குது இங்க நாட்டில்? இது என்ன புரியலையே, வெளிப்படைத்தன்மை இல்லையே, இங்க மக்களுக்கு தெரியலையே. அந்த கண்டெய்னர் இந்த பணம் யாரோடையது? அது ரிசர்வ் பேங்க், நாங்க தான் எங்களோட பணம் தானே சொல்லி எடுத்துக்கிச்சு. உங்க பணத்தை நீங்க அப்படி அனுப்பிச்சிங்க, அதுக்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட தரவே இல்லையே நீங்க. எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் எவனோ ஒரு 2 டிரைவர்கிட்ட போட்டு நீங்கள் பணத்தை அனுப்புறீங்களா? அப்போ மக்களோட காசு, ரிசர்வ் பேங்கோட காசுனா மக்களோட காசு தானே, கவர்மெண்ட்டோட காசு தானே. அப்போ மக்களோட காசை நீ எவனுக்குமே தெரியாமல் நடராத்திரி எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் எந்தவித போலீஸ் பாதுகாப்பும் இல்லாமல் எந்தவித செக்யூரிட்டி செட்டப்பும் இல்லாமல் நீ ரோட்டில் அனுப்பிட்டு இருப்ப மக்கள் காசை. அப்போ இதை நாங்கள் நம்பணும். அப்போ இந்தியா வந்து ரொம்ப நல்ல நாடாக இருக்குது, நாங்கள் நம்பணும். நம்ப மாட்டேன். இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கிறேன். நான் சொல்றது கேட்காதீங்க, எல்லா இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிதல் வரும் தானா.
அப்போ நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று தப்பு நடக்குது. அந்த தப்பு என்ன நீங்களா தேடினீங்கன்னா, நான் சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்களா தேடி அது ஒரு முடிவுக்கு வரும்போது அதோட அப்போதான் உங்களுக்கு ஒரு புரிதலே வரும். அப்போதான் உங்களால சிந்திக்க முடியும். சிந்திக்கிற ஆற்றல் அங்கே தான் வரும். In and out cinema.